நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது எப்படி ஆன்லைனில் போயிட்டு டெட்டுக்கான ரிசல்ட் வந்து நம்ம செக் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். டெட்டு பேப்பர் டூக்கு வந்து ரிசல்ட் வந்து ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது எப்படி கொடுத்துருக்காங்க நம்ம ஆன்லைனில் போயிட்டு அதை எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னுடைய வீடியோ ஷேர் பண்ணுங்கள். முதல்ல கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் போயிட்டு டெட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். டிஇடின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு பேஜ் ஒன்று வரும் கீழே, டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டுன்னு சொல்லிட்டு. இது மேலே இருக்கிற இந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. லிங்கை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா இப்போ ஃபஸ்ட் எடுத்தோன்னே தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இதுக்கு பக்கத்தில் டெட்டு டிஎன் டெட்டு 2022 இருக்கும். இதுக்கு பக்கத்தில் இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்கு பாருங்க, அதை போயிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு பேஜ் ஒன்று சைடில் ஒன்று டேப் ஒன்று ஓப்பன் ஆகும். நீங்கள் அதில் போகாதீங்க, திரும்ப இதிலே வந்துருங்க. இங்கே வந்துட்டு கீழே டிஎன் டெட் பேப்பர் டூ ரிலீஸ்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வித் ஃபைனல் கீன்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்கள், இது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் வருது. இந்த பேஜில் ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டு கீழே வந்துடுங்க. கீழே வந்தீங்கன்னா அங்கே கிளிக் ஹியர் ஃபார் ரிசல்ட் இண்டிவிஜுவல் ஓவர்ரே அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, குவரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, இது மேலே கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து ப்ரெஸ் லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. கிளிக் ஹியர் ஃபார் மார்க் லிஸ்ட் ஆஃப் ஆல் கேண்டிடேட்ஸ், எல்லா கேண்டிடேட்டுடைய மார்க் லிஸ்ட்டை கீழே இருக்கிறது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் கிளிக் ஹியர் ஃபார் ஃபைனல் கீ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கிளிக் ஹியர் ஃபார் ஸ்டேட்டஸ் ஆஃப் அப்ஜெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கிளிக் ஹியர் ஃபார் வித்தல்டு கேண்டிடேட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதெல்லாம் விட்டுட்டு இந்த இடத்துல நீங்கள் ரிசல்ட் கிளிக் பண்ணுறதுக்கு இந்த மேலே இருக்கிறது கிளிக் ஹியர் ஃபார் ரிசல்ட் அப்படின்றத மட்டுமே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ உங்களுடைய லாகின் கேட்கும், அக்கௌண்ட் யூசர் லாகின்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், நீங்கள் என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஸ்டார்டிங்கில் கொடுத்தீங்க உங்களுக்கான ஹால் டிக்கெட்டில் இருக்கும் பாருங்கள், அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கரெக்டாக கொடுத்துட்டேன். இப்போ கீழே வந்து பாஸ்வேர்டு வந்து நீங்கள் முதல் முதல்ல க்ரியேட் பண்ணும்போது நீங்கள் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணியிருப்பீங்க, அதை கொடுங்க. அப்படின்னா கீழே வந்து இந்த ஃபர்கெட் பாஸ்வேர்டுன்றது கொடுத்தீங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண மெயில் ஐடிக்கு ஓடிபி அனுப்புவாங்க, அதை வச்சுட்டு நீங்கள் மறுபடியும் புது பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு என்ன பாஸ்வேர்டு கொடுத்தனோ அதை கரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கிறேன். இப்போ நான் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கரெக்டாக உள்ளே வந்துட்டேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ மேலே வந்து என்னுடைய நேமும் என்னுடைய நம்பரும் கரெக்டாக காமிச்சிடுச்சு அந்த இடத்துல. அது கீழே டேஷ்போர்டுன்ற இடத்துல கிளிக் பண்ணிக்கிறேன். டேஷ்போர்டுன்ற இடத்துல கிளிக் பண்ணிக்கிட்டேன்னா இப்போ அதில் மூணு கட்டுறாங்க பாருங்கள். கிளிக் ஹியர் டு டவுன்லோட் த அட்மிட் கார்டு, அதுக்கப்புறம் கிளிக் ஹியர் டு டவுன்லோட் த அட்மிட் கார்டு ஃபார் யுவர் அலாட்டட் எக்ஸாமினேஷன் சென்டர், அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு டவுன்லோட் யுவர் ஸ்கோர் கார்டுன்னு இருக்குது. மேலே இருக்கிறது ரெண்டுமே வந்து உங்களுக்கான ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறது காட்டும். ரிசல்ட் பார்க்குறது கீழே இருக்கிற கிளிக் ஹியர் டு டவுன்லோட் யுவர் ஸ்கோர் கார்டுன்றது கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இதில் போய்ட்டு நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட் வந்து அதில் காமிக்கும். இப்போ இவங்களுக்கு எப்படி ரிசல்ட் காமிக்கும்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எப்படி ரிசல்ட் காமிக்குதுன்னா டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு இந்த இடத்துல காமிக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செஷன் வந்து எந்த டைம்லேருந்து எக்ஸாம் எழுதுனீங்க, அதுக்கப்புறம் உங்களுடைய ஆப்ஷனல் சப்ஜெக்ட் என்ன, மேக்ஸிமம் மார்க்ஸ் எவ்வளோ, நீங்கள் எடுத்த மார்க்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காமிக்குது. மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 43 மார்க்ஸ் எடுத்திருந்தால் அவங்களுக்கு வந்து டிஸ்குவாலிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுது, நாட் குவாலிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு. அதில் பாஸ் மார்க் எவ்வளோ எடுக்கிறோமோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்டேட்டஸ் வந்து சைடில் காமிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் நீங்கள் ஆன்லைனில் உங்களுக்கான பேப்பர் 2 ரிசல்ட்டை வந்து செக் பண்ணலாம், டெட் பேப்பர் 2 ரிசல்ட்டை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.